மாவட்டம் இருக்கு இல்லைங்களா வளம் செழிக்க எது இரண்டாவது கேள்வி திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது மூன்றாவது கேள்வி தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது அல்லது அதன் வேறு பெயர் தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது அல்லது அதன் வேறு பெயர் என்ன நாலாவது கேள்வி தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை எழுதுங்க கிளை ஆறுகள் சோ ஆன்சர் எழுதுறப்ப அத வந்து பாஸ் பண்ணிட்டு கூட எழுதுங்க சரிங்களா சோ அடுத்த क्वेश्चन போறேன் ஐந்தாவது கேள்வி தஹலி என்ற சொல்லின் பொருள் தஹலி என்ற சொல்லின் பொருள் சோ தஹலினா என்ன அறிஞ்சிரு பொருள் ஆறாவது கேள்வி புகவா என்ற சொல்லின் பொருள் புகவா என்ற சொல்லின் பொருள் ஏழாவது கேள்வி பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு எட்டாவது கேள்வி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் ஒன்பதாவது கேள்வி நாயன்மார் அடிச்சு என்ற நூலின் ஆசிரியர் யார் நாயன்மார் அடிச்சவட்டில் என்ற நூலின் ஆசிரியர் யார் எக்ஸ்ட்ரா எந்த இதுமே பேசல ஏன்னா உங்களுக்கு டைவர்ட் ஆகலாம் ஸோ நான் அப்படியே கொஸ்டின் மட்டும் சொல்லிட்டு வரேன் ஸோ ஷார்ட் கட் இல்லாமல் நான் ஆன்சர் டிஸ்கஷனில் சொல்லிடுவேன் சரிங்களா ஸோ பத்தாவது கேள்வி ஸோ இது வந்து ஒரு திருக்குறள் பெருமைக்கும் ஏனே சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் பெருமைக்கும் ஏனே சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இத்திருக்குறள் எவ்வகை அணி என்ன அணி அப்படின்னு கேட்கிறாங்க என்ற நூலின் ஆசிரியர் யார் காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பனிரெண்டாவது கேள்வி இயேசு காவியம் என்ற நூல் எதை பற்றி கூறுகிறது இயேசு காவியம் என்ற நூல் எதை பற்றி கூறுகிறது காவியம் அப்படிங்கிற நூல் வந்து எதை பற்றி சொல்லுது பதிமூன்றாவது கேள்வி காயிதே எந்த ஆண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றினார் காயிதே எந்த ஆண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றினார் சோ காயிதே வந்து எந்த வருஷம் வரல வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரை பதினாலாவது கேள்வி காயிதே மில்லத் எதை உருவாக்கும் அமைப்பில் குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் காகிதே மில்லத் எதை உருவாக்கும் அமைப்பில் குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் ஒரு நம்ம ரொம்ப குறிப்பிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை உருவாக்குற அமைப்பில் வந்து ஒரு மெம்பராக இருந்திருக்கார் அது என்ன அமைப்பு பதினைந்தாவது கேள்வி மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்

விஸ்தாரம் அதுக்கு என்ன அறிஞ்ச பொருள் எழுதியாச்சா அடுத்து பதினெட்டாவது கேள்வி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பத்தொன்பதாவது கேள்வி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார் இருபதாவது கேள்வி திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் திருக்குறள் வகுப்புகள் நடத்துறது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை பார்த்தீங்கன்னா தொடர் சொற்பொழிவுகள் நடத்துறதை யார் அப்படி பண்ணி திருக்குறள்ல பரப்புரை செஞ்சவர் யார் இதெல்லாம் சிமிலரான கொஸ்டின்ஸ் ஒரு ஆர்த்தர் இருப்பாங்கன்னா அவங்க எதை பத்தின விஷயங்களை பத்தி தன்னுடைய பாடல்கள்ல நூல்கள்ல சொல்லிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிமிலரா இருக்கட்டும் நான் அது வரிசை கொடுத்துருப்பேன் என்னடா அப்படி ஒரே ஃபீல் பண்ணாதீங்க வந்து ஒரு செலக்டிவா படிச்சீங்க அப்படின்னா ஒரே ஒரு தொகுத்து ஒரு இடத்துல உங்களுக்கு மறக்காது படிக்கிறப்பன் ஆகாது சரிங்களா அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வற்புறுத்தி வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை போன்றவைகளை எழுதியவர் யார் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு அதுக்கப்புறம் வந்து இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை போன்றவைகளை எழுதியவர் யார் சோ தன்னுடைய கட்டுரை புதினத்தில எல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இந்த கருத்தை வந்து வலியுறுத்தி இதெல்லாம் பாடியிருப்பாரு அடுத்து இரண்டாவது இருபத்தி இரண்டாவது கேள்வி சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு புறநானூற்றில் ஒரு பாடலை பாடிய பின்பார் புலவர் யார் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு புறநானூற்றில் ஒரு பாடலை பாடிய பெண் பார்ப்புலவர் யார் சங்ககால மக்களுடைய வீரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரு கருத்தா கொண்டு புறநானூற்றில ஒரு ஒரு பாட்டை பாடின பெண் பார்ப்புலவர் யார் எழுதியாச்சா இருபத்தி மூன்றாவது கேள்வி செய்யலுக்கே உரிய எதுகை மூனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் தான் வந்து எதுகை மூளைதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் அதையே வந்து உரைநடைக்குள்ள கொண்டு வந்த அறிஞர் யாரு எழுதியாச்சா அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் ஸோ மேலேயோ திருக்குறளை பத்தி பரப்புனதை பத்தி பார்த்தோம் அந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கு முதல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்றழைக்கப்படும் நூலகம் எது தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்றழைக்கப்படும் நூலகம் எது அடுத்து கேள்வி கன்னிமாறா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கன்னிமாறா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஓகே அடுத்து தொடங்கப்பட்டது கேள்வி பாருங்க திருவள்ளுவர் சிலை எவ்வளவு எடை கொண்டது திருவள்ளுவர் சிலை எவ்வளவு எடை கொண்டது கேள்வி ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் சோ ஐரோப்பிய கலை நுணுக்கம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா சோ அதோட இந்திய கதை மரபுகளையும் இணைச்சு சோ ஓவியத்துல ஒரு ஒரு புதுமையை கொண்டு வந்தது யார் இந்த எந்த பர்சன் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நாள்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் ஸோ நாள்காட்டி ஓவியம் சரிங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலண்டர் இருக்குது இல்லைங்களா சோ அதுல சில கலண்டர்லாம் வந்து ஸோ என்னுடைய ஓன் பிக்சர்ஸும் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி கூட இப்போ நிறைய பேர் பண்றாங்க சரிங்களா அந்த மாதிரி அல்லது வந்து ஸோ சாமி படங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க அந்த கம்பெனியோட அந்த பிக்சர்ஸ்லாம் இருக்கிற இருக்க பேர் ஒவ்வொரு மன்துக்கும் மேல வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி ஸோ நாள்காட்டி ஓவியங்களை வந்து பாத்தீங்கன்னா வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் எழுதியாச்சா சோ அடுத்து முப்பதாவது கேள்வி நாள்காட்டி ஓவியங்களை டேஸ் என்றும் அழைக்கலாம் நாள்காட்டி ஓவியங்களை டேஸ் என்றும் அழைக்கலாம் சோ நாள்காட்டி ஓவியத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்கு அது என்ன முப்பத்தி ஓராவது கேள்வி ஓ சரிங்களா நெடில் எழுத்து சரிங்களா ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன சோ ஓ மொத்தல ஓரெழுத்து ஒரு மொழி நாப்பத்தி ரெண்டு இருக்குங்க சோ இதுல வந்து ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்துடைய பொருள் என்ன சோ அது ஒரே ஒரு எழுத்துக்கே மீனிங் இருக்கு அது என்ன முப்பத்தி இரண்டாவது கேள்வி நோ சரிங்களா இது வந்து தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா வந்து இது கொஞ்சம் நெடு சரிங்களா நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நீங்க வந்து இமேஜை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற நோ வந்து ரெட்ட கொம்பு நோ சரிங்களா சோ அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி இது வந்து ஒத்த கொம்பு இருக்க நோ சரிங்களா சோ நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் முப்பத்தி நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்றழைக்கப்பட காரணம் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட காரணம் சோ ராமலிங்கனார ஏன் வந்து காந்திய கவிஞர் சொல்லிட்டு அழைச்சாங்க அதற்கான ரீசன் என்ன தான் கேள்வி ஒரு லைன்ல அப்படி பெருசா வர மாதிரி இருக்கும் எழுதுங்க ஓகே ஆன்சர் எழுதாதீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வந்து அது எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க இது இது பண்ணிட்டு பாருங்க ஸோ முப்பத்தி ஐந்தாவது கேள்வி வரதன் வரதன் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் சரிங்களா ஸோ வரதன் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட காரணம் வரதன் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட காரணம் சரிங்க அவருக்கு வந்து காலமேக புலவர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அதுக்கான காரணம் என்ன

ஸோ முப்பத்தி நாலாவது கேள்வி என்ன ராமலிங்கனார் வந்து ஏன் காந்திய கவிங்கன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன ஸோ முப்பத்தி ஐந்தாவது கேள்வி வந்து வரதனை வந்து ஏன் வந்து கா காலமேகப் புலவர் அப்படின்னு அழைச்சாங்க அதுக்கான காரணம் என்ன முப்பத்தி ஆறாவது கேள்வி ராச கோபாலனை சுரதா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறதுக்கான காரணம் என்ன சரிங்களா ரீசன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே நீங்கள் டைம் இல்லைன்னா போஸ்ட் பண்ணிவிட்டு எழுதுங்க சரிங்களா ஸோ முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது ஸோ ஆசிய யானைகள் அப்படின்னா ஸோ நம்ம இந்தியாவும் சேர்த்தி தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ஸோ அதுமாரி இந்த ஆசிய கண்டம் ஃபுல்லாக ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம பார்க்கக்கூடிய யானைகள் தான் வந்து ஆசிய யானைகள் சரிங்களா ஸோ ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது ஸோ எதை வச்சு அது வந்து ஆணா பெண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்

சோ நாற்பதாவது கேள்வி பாருங்க அதே அயஹார குருக்கம் தான் ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எவ்வளவு மாத்திரை அளவு ஒழிக்கும் ஐஹார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எவ்வளவு மாத்திரை அளவு ஒழிக்கும் நாப்பத்தி ஓராவது கேள்வி பார்க்கலாம் ஒரு திருக்குறள் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் இத்திருக்குறளில் யாருடைய செல்வம் சான்றோரால் ஆராயப்படும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இந்த திருக்குறளை வந்து யாருடைய செல்வம் வந்து பாத்தீங்கன்னா சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு இது வந்து திருக்குறளை வச்சு எழுதிடலாம் சோ அடுத்து நாற்பத்தி கேள்வி ஸ்ட்ரீம் என்ற சொல்லின் தமிழாக்கம் ஸ்ட்ரீம் எஸ்டி ஆர் ஏஎம் ஸ்ட்ரீம் என்ற சொல்லின் தமிழாக்கம் அடுத்து மூன்றாவது கேள்வி திருக்குறளில் அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது திருக்குறளில் அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டதுப்பால்ல வந்து மொத்தம் வந்து எவ்வளோ அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு சோ அதுல அறுத்துப்பால வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கு நாற்பத்தி நாலாவது கேள்வி அரிச்சந்திரன் எனும் மன்னர் எந்த அறத்தை கடிப்பிடி கடைபிடித்தார் ஸோ அரிச்சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அது பெருசாக பெரிய அரிச்சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ உண்மையை பேசுகிறவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆட்டிடியூடும் இருக்கும் ஒரு கெத்தும் இருக்குங்க அதை நார்மலான பர்சன்ஸ்க்குலாம் வரவே வராது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப இதாக இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்கள தான் வந்து யாருக்குமே பிடிக்காது ரொம்பவே வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்குதுங்க ஸோ உண்மையை பேசுகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா திமிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப போல்டாக இருப்பாங்க ஸோ வந்து ஏன்னா உண்மையை பேசுகிறது அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இதுதான்

மற்றொரு பெயர் சாரி சாரி மற்றொரு பெயர் அகனா நூறு அப்படின்னு நூல் இருக்கு இல்லைங்களா சோ அந்த நூலுக்கு வந்து மற்றொரு பெயரும் இருக்கு அந்த பெயர் என்ன இன்னொரு பெயர் நாப்பத்தி ஏழாவது கேள்வி மாட ஒல்லெறி என்ற சொல்லின் பொருள் மாட ஒல்லெறி என்ற சொல்லின் பொருள் சோ அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா நாற்பத்தி எட்டாவது கேள்வி ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் யார் சோ இப்ப வந்து பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா ஆங்கிலேயர்கள் வந்து கட்டின ஒரு கப்பலை வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம செக் பண்ணும் பழுது பார்க்கணும் சரிங்களா ரிப்பேர் பண்ணணும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பலில் ஐம்பது வருஷம் ஆனால் கூட பழுது பார்க்க தேவையில்லையா ஸோ அவ்வளோ வந்து நுணுக்கமாக சூப்பராக கட்டியிருப்பாங்க சரிங்களா ஸோ இது ஸ்டேட் இது வந்து அந்த காலத்து கப்பல் இப்போ இருக்க கப்பல் கிடையாது சரிங்களா ஸோ இது சொன்னது யார் அப்படின்னா கேட்குறாங்க எழுதியாச்சா அடுத்து கேள்வி சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர் இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன இம்முறையை வியந்து பாராட்டியவர் யார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு ஒரு அறிஞர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்குறது என்னன்னா சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா அந்த சுண்ணாம்பியும் சன்னலையும் வந்து அரைக்கிறாங்க சரிங்களா அரைச்சிட்டு ஸோ அதில் எண்ணெயும் கலந்துடுறாங்க கலந்துட்டு கப்பலுடைய அடிப்பகுதி இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த அடிப்பகுதியில் வந்து அதை பூசுகிறாங்க சரிங்களா அது ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும் கெட்டியாக பச மாதிரி இருக்கும் போல இருக்குது ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா இந்த கப்பல் வந்து பழுதடையாமல் வந்து ரொம்ப நெடுங்காலம் முளைக்குமா சரிங்களா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு மாதிரி கம் மாரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா வந்து அந்த காலத்தில் மரங்கள்லாம் எல்லாம் தானே தயாரிச்சிருப்பாங்க சோ அந்த மரங்கள் வந்து தண்ணியில் இருக்க இதாகிட்டு இல்லைங்களா டேமேஜ் ஆகும் இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம இது ஒரு கலந்தது போசிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட வந்து தேய்மானம் ஆகாமல் அரிக்காம சோ என்ன சொல்றது நல்லா தாங்குமா சரிங்களா சோ இப்படி ஒருத்தர் முறை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து வியந்து பாராட்டினது யாரு சோ எந்த நாடு அப்படிங்கிறது கூட எழுதுங்க ஸோ மேலே கீழே பார்த்துருந்து ரெண்டுமே வந்து ஒரு ஆங்கிலீஷ் சாரி இங்கிலீஷ் ஆத்தர் ஸோ ஐம்பதாவது கேள்வி பட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் வட்ட தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் எழுதியாச்சா இப்ப இப்ப ஆன்சர் பாக்கலாம் சோ நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இப்போ ஆன்சர் டிஸ்கஷன் போயிடலாம் ஸோ ஆன்சர் டிஸ்கஷன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் கட் ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷன் சொல்வது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ முதல் கேள்வி பார்க்கலாம் திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது ஸோ திருநெல்வேலி பகுதி இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா பலம் செழிக்கிறது ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து விவசாயம் தானே பண்ணியிருப்பாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நீர் தேவை அது ஆறு மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த திருநெல்வேலி பகுதியே வந்து வளம் செலிக்க வச்சு ஆறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து தாமிரபரணி ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட் கட் வச்சுக்கலாம் அப்படின்னா திருநெல்வேலியில் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன தான் வருதா சோ தாத்தா தா அப்படின்னு ஆகோச்சிப்பாங்க ஸோ திருநெல்வேலி தாமிரபரணி ஸோ ஃபஸ்ட் எடுத்து ரெண்டுமே வந்து சிமிலராக வருது ஸோ அந்த கண்டுபிடிச்சு அதை வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ செகண்ட் பாருங்கள் திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஸோ திருநெல்வேலி வந்து திருநெல்வேலி அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் சரிங்களா ஸோ முன்னாடி காலத்தில் இந்த திருநெல்வேலி இப்பயும் அப்படிதாங்க ஸோ முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நகரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆற்றுடைய கரையில் இருந்துச்சு அப்படின்னா கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்னன்னா அதுவும் தாமிரபரணி ஆறு தான் ஸோ தாமர் திருநெல்வேலி அப்படின்னாவே தாமிரபரணி ஆறு

தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை தாமிரபரணி ஆறுல இருந்து பிரிஞ்சு போகிற ஆறுகள் தான் வந்து கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஆறு கிளை ஆறுகள் இருக்கு தாமரபரணி ஆறு வந்து திருநெல்வேலி ஃபுல்லாக வந்து வளப்படுத்துது அப்படின்னா கிளையாறுகள் வந்து அப்படி பிரிஞ்சு போய் பிரிஞ்சு போய் அந்த பகுதியே வந்து ஃபுல்லாக வளம் சிலிக்க செய்யுது அதுதான் விஷயம் ஸோ மொத்தம் வந்து ஆறு துணையாறுகள் இருக்கு அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பச்சை ஆறு ஃபஸ்ட்டு பச்சையாறு சரிங்களா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு செகண்ட் வந்து மணிமுத்தாறு தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றாறு தேர்டு சிற்றாறு ஃபோர்த் வந்து காரையாறு ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா சேர்வலாறு ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா கடனா நதி ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா கடனா நதி ஸோ மொத்தம் வந்து ஆறு ஆறுகள் இருக்கு சரிங்களா பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வளாறு கடனா நதி சரிங்களா ஐந்தாவது கேள்வி தகலை என்ற சொல்லின் பொருள் தகலி என்ற சொல்லின் பொருள் ஸோ தகலினா என்ன மீனிங் சரிங்களா ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தகலி அப்படின்னா அகல் விளக்கு சரிங்களா ஸோ அடுத்த ஆறாவது கேள்வி புகவா என்ற சொல்லின் பொருள் ஸோ புகவா அப்படின்னா அதனுடைய அறிஞர் பொருள் என்ன அப்படின்னா உணவாக ஸோ இது எப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வான் முடியுது இல்லைங்களா ஸோ அந்த உணவாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வாக உணவாக அப்படின்னு வருவீங்களா ஸோ புகவா உணவாக சரிங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இங்க மேல பாத்தீங்கன்னா தகலி அப்படின்னா அகல் விளக்குன்னு பாத்தோம் இல்லைங்களா சோ அதுக்கு எப்படி ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகல் விளக்கு எப்படி எரியும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லா நம்ம அகல் விளக்கு போவோம் ஸோ அதுவும் இல்லாமல் கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அழகாக வந்து மலை மேல வந்து மலை உச்சியில் வந்து கார்த்திகை தீபம்லாம் ஏதுவாங்க ஸோ பார்க்க எப்படி எரியும் தக தக தகன் எரியும் சரிங்களா ஸோ அதுதான் ஸோ தக தகன் எரியறது வந்து அகல் விளக்கு சரிங்களா ஸோ அந்த பெரிய விளக்கு அது விளக்கு கிடையாது நம்ம வீட்டிலாம் வைப்போம் பார்த்திங்களா விளக்கு ஸோ அதுதான் வந்து அகல் விளக்கு அதுவே வந்து தக தகன்னா அழகா எரியும் சரிங்களா என்ன நல்லா ஊற்றி அழகாக காத்தடிக்காமல் இருந்தால் அழகா எரியும் சரிங்களா ஸோ தக தகன் அகல் விளக்கு தகலியா அப்படின்னா வகை விளக்கு ஸோ புகவா உணவாக வா வா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாவது கேள்வி ஸோ இது ரெண்டும் ஒரு சிம்லராக வரும் பன்னிர ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஸோ ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் அப்படின்னா யாரு ஸோ விஷ்ணு பகவான் இருக்கார் இல்லைங்களா ஸோ அவரை பத்தி அவருடைய புகழை பத்தி அவரை மட்டுமே வந்து கடவுளாக வழிபடுறவங்க வந்து ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஆழ்வார்கள் மொத்தம் வந்து பன்னெண்டு பேர் இருந்திருக்காங்க ஸோ அவங்க அந்த பன்னெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல்களுடைய தொகுப்புக்கு என்ன பெயர் அதான் கேள்வி என்னன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சரிங்களா பன்னெண்டு பேர் சேர்ந்து பாடிய பாடல்களின் தொகுப்புக்கு ஸோ இது ஒருத்தர் மட்டும் பல்ல பன்னெண்டு பேர் சேர்ந்த அந்த ஒட்டுமொத்த தொகுப்புக்கு என்ன பேர் அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சரிங்களா ஸோ அடுத்து எட்டாவது கேள்வி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் ஸோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்ங்கிறது பன்னெண்டு ஆழ்வார்கள் எழுதிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் சரிங்களா ஒவ்வொருத்தரும் எழுதியிருப்பாங்க ஆனால் அந்த பன்னெண்டு பேர் எழுதுறதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து செட்டில் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பாங்க சரிங்களா ஸோ பன்னெண்டு பேர் எழுதிட்டு பன்னெண்டு பேர்த்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஸோ அதில் எல்லா மிஸ்டேக் அது இதுலாம் பார்த்து ஸோ அது ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் இப்போ எப்படி புத்தகம் வெளியிடறாங்களா அந்த மாதிரி தான் சரிங்களா அப்படி அது தொகுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து நாதமுனி சரிங்களா எப்படி நாதமுனிங்களா ஞாபகம் வச்சுக்கலாம் நாலாயிரம் திவ்ய பிரம்மது தொகுத்தவர் நான் எழுத்து வருதா நாதமுனி சரிங்களா நாலாயிரம் நாதமுனி சரிங்களா நான் நான் வருதா சோ ஒன்பதாவது கேள்வி பாருங்க நாயன்மார் அரிச்சுவட் அடிச்சுவட்டல் என்ற நூலின் ஆசிரியர் யார் நாயன்மார் அடிச்சபட்டில் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரிங்களா ஸோ ஆழ்வார்க்குள்ளேயே நாயன்மார்கள் சிம்லராக வருது ஆக்சுவலி வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தம் தான் பட் ஒரு ஆத்தர்

சிவபெருமானை வழிபடுறவங்க ஸோ சிவபெருமானை மட்டும் வழிபட்டுட்டு சிவபெருமானுக்கு வந்து எதை பாடல்கள்லாம் பாடுறவங்க தான் வந்து நாயன்மார்கள் சரிங்களா நாயன்மார்கள் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா அடிகளார் அப்படின்னு நான் சொல்வோம் சரிங்களா சிவபெருமானை அதை இது பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு ஸோ அது மாதிரி வந்து காவி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறது முனிவர்கள் மாதிரி போவாங்க அவங்கள வந்து அடிகளார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவன் கோயில்களை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களை வந்து சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படின்னா இந்த அடிகளார் அப்படிங்கிற வார்த்தை வரும் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து குன்றக்குடி அடிகளார்

ஸோ அடுத்தான் சரிங்களா அடுத்து பதினோராவது கேள்வி பாருங்க ஸோ ஒன்றை பற்றி சொல்லிட்டு ஒன்னை பற்றி சொல்லாமல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏகதேச அணி சரிங்களா ஸோ அடுத்து பதினோராவது கேள்வி இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஏசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஸோ இயேசு காவியம் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் இதுவே வந்து நான் கண்ணகி புரட்டிமோ ஒருமே நிறைய காவியங்கள் இருக்கும் ஆர்டராக எழுதணும்னு நினைச்சேன் காவியங்கள்லாம் மறந்துட்டேன் சரிங்களா காவியம் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் சரிங்களா காவியம் அப்படிங்கிற நூலுடைய கண்ணதாசன் சரிங்களா கேள்வி பாருங்க ஏசு காவியம் என்ற நூல் எதை பற்றி கூறுகிறது நூல வந்து எதை பத்தி சொல்லுது ஆன்சர் என்னன்னா இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் சோ இயேசு இல்லைங்களா ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு சரிங்களா அவர் பிறந்ததுலேருந்து இருந்தது வரையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பிளஸ் அவர் கூறின அறிகுறிகளா இருக்கீங்களா சோ அதைப் பத்தின ஒட்டுமொத்த தொகுப்பு தான் வந்து இயேசு காவியம் அப்படிங்கிற நூல் பதிமூன்றாவது கேபி காகித மில்லத் எந்த ஆண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றினார் நமக்கு தெரியும் ஒரு அரசியல் முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா இவர் வந்து எந்த ஆண்டு வரை எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரை சென்னை மாகாணம் சென்னை மாகாணம் அப்படின்னா தமிழ்நாடு சரிங்களா ஸோ சென்னை மாகாணத்தோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு மேபி எம்எல்ஏ சரிங்களா சட்டமன்ற உறுப்பினராக வந்து சிறப்பாக பணியாற்றிருக்காரு அப்படின்னா ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்தா

அந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு மெம்பர் அமைச்சிருப்பாங்க ஸ்டார்டிங் டைம்ல சரிங்களா அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க சோ அதுல காயதை வில்லத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெம்பரா இருந்திருக்காரு சரிங்களா சோ அடுத்த பதினைந்தாவது கேள்வி மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார் சோ ஆன்சர் என்னன்னா பா வண்ணன் சோ இது எப்படி ஷார்ட் கட் ஞாபகம் அப்படின்னா பூனை பூனை என்ன குடிக்கும் பால் தான் குடிக்கும் சரிங்களா சோ ஆன்சர் வந்து என்னன்னா பா வண்ணன் அது மட்டும் இல்லாமல் பூனைக்கு வந்து கலர் ப்ளைண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஸோ பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்கும் நாய்க்கோ பட் மேவி பூனன் தான் நினைக்கிறேன் ஸோ பூனைக்கு வந்து கலர் பிளைண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதை கூட நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் வண்ணம்னு வருது இல்லைங்களா ஸோ மீசைக்கார பூனை வண்ணம் பால் குடிக்கும் அதுவும் இல்லாமல் வண்ணங்கள் தெரியாது ஸோ பா வண்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பதினாறாவது கேள்வி பொங்கல் உண்டான் என்பது எவ்வகை ஆகு பெயர் சோ பொங்கல் உண்டான் அப்படிங்கிறது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னா தொழிலாகு பெயர் சோ பொங்கல் அப்படின்னா என்னங்கன்னா ஒரு தொழில் சரிங்களா உண்டான் அப்படிங்கறது ஒரு செயலை குறிக்கிறது அது வந்து வினையாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் பொங்கல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு அதை செய்கிறோம் தொழில் அப்படின்னா என்ன ஒரு வேலையாத செய்கிறோம் வேலை அப்படிங்கறத தொழில் சோ அதுதான் இப்ப வந்து பொங்கலை செய்கிறோம் இல்லைங்களா சோ இந்த இடத்துல வர வார்த்தை எதுவும் பொங்கல் செய்யறதுதான் அது ஒரு வேலையை குறிக்கிறது அது மூலம் தொழிலை குறிக்கிறது சோ ஆன்சர் வந்து தொழிலாகு பெயர் சரிங்களா இதை பற்றியே எழுதிடலாம் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இலை உண்டான் அப்படின்னா அது வந்து சினையா சாரி என்னாவது சினை சினையாக பேர் வந்திருக்கு ஏன்னா இலை அப்படிங்கிறது ஒரு தாவடத்தில் இருக்க ஒரு உறுப்பு ஸோ அது அப்படி வந்திருக்கும் ஸோ இது மாதிரி பேர் வந்து அது என்னது பெயராகு பெயர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திங்கள் ஆண்டு மாதம் ஒரு நாள் கிழமை இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இது அது ஒரு ஆகு பெயர் சரிங்களா ஸோ இதை மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை சரிங்களா ஸோ அடுத்து பதினேழாவது கேள்வி விஸ்தாரம் என்ற சொல்லின் பொருள் விஸ்தாரம் என்ற சொல்லின் பொருள் ஸோ விஸ்தாரம் அப்படின்னா என்ன ஸோ ஆன்சர் என்னன்னா பெரும் பரப்பு ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாலமாக இருக்குது ஸோ விசாலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இப்படி எல்லாருமே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா விசாலமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆகழமாக நல்லா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதுதான் விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ விஸ்தாரம் அப்படின்னா விசாலமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு என்ன சொல்கிறது பேச்சு வழக்காக கூட இருக்கலாம் ஸோ விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு அப்படின்னு அர்த்தம் ஸோ பதினெட்டாவது கேள்வி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் சோ ஒரு பகைவரை விழுறாங்க இல்லைங்களா சோ அவனுடைய பெருமைகளை பத்தி பாடுற இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி இலக்கியம் சரிங்களா சோ பகைவர் பரணி பாப்பான்னு பான்னு வருதா பகைவரே வெற்றி கொண்டவரை அப்ப பகைவர் பா பரணி இலக்கியம் சரிங்களா ஸோ அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார் ஸோ தன்னுடைய பாடல்கள் மூலமா பகுத்தறிவு கருத்துக்கள் ஸோ வந்து என்ன சொல்றது ஒரு விஷயம் அப்படின்னா அதுல சரி என்ன தவறு என்ன அப்படிங்கிற மாதிரி பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடுமலை நாராயண கவி சோ பகுத்தறிவு கருத்துக்கள் அப்படின்னாவே யார் ஞாபகம் வந்துடணும் உடுமலை நாராயண கவி சோ இதுக்கு இன்னொரு ஷார்ட் கோட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா இந்த அந்த காலத்தில் பகத்தறிவு கருத்துக்களை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பகவத் கீதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி இருக்கும் ஸோ நான் சொல்கிறது கரெக்டாக தான் நினைக்கிறேன் ஸோ இதை தப்பாக இருந்தால் மணிக்கும் ஸோ யார் யாருக்கு சொன்னாங்க நீங்களே கூட பார்த்துக்கோங்க ஸோ அப்போ கிருஷ்ணன் வந்து ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுவார் இல்லைங்களா ஸோ அப்படி பண்ணுறப்ப நிறைய உபதேசங்கள் பண்ணுவார் அதில் நிறைய பகுத்தறிவு கருத்துக்களும் நம்ம எல்லாம் பொதுவாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்படி சொல்கிறதுனால நாராயணன் யார் ஸோ நாராயணன் அப்படின்னா விஷ்ணு விஷ்ணுவோட ஒரு அம்சம் தான் கிருஷ்ணன் சொல்லப்படுது சரிங்களா ஸோ அப்படி

ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி முனுசாமி முனுசா முனிசாமி சரிங்களா ஸோ இது எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ தொடர் சொற்பொழிவு ஸோ தொடர் சொற்பொழிவுகள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா மும்பரமாக இருக்கணும் ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் சரிங்களா ஸோ முணு மணி முன்னாடியே படப்படப்படணும்னு சொல்லிகிட்டே இருக்கணும் சரிங்களா அப்புறம் அதை கேட்க கேட்க என்ன இருக்கும் சொற்பொழிவுகள்லாம் கேட்டால் எல்லாத்துக்கும் எப்படி இருந்தாலும் எல்லாருமே அப்படா சாமி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் ஜாலியாக இருக்கலாம் சொற்பொழிவுகள்லாம் பட்டிமன்றலாம் பட் இருந்தாமல் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு லைட்டாக டயர்ட் ஆகலாம் சரிங்களா ஸோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டாங்கன்னா தூக்கம் வந்துடும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சாமி விட்டுருகிடா சாமி ஒரு ஃபீல் வந்துடும் இல்லைங்களா அதுதான் ஸோ திருக்குறள் வகுப்பு வகுப்புகள் கிளாஸ் எடுத்தால் என்ன ஆகும் ஸோ வகுப்புகள் எடுத்தாலும் சரி தொ சொற்பொழுகளை எடுத்தாலும் எப்படா சாமி விடுவீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும் இல்லைங்களா ஸோ அப்புறம் மூணு மூணு திட்டு இருப்போம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ காலேஜில் கூட பார்த்தீங்கன்னா சில டைம்ஸில் வந்து பட்டிமன்றங்கள்லாம் வைப்பாங்க வைப்பாங்க ஸோ வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாயிடும் லைட்டாக வந்துடும் ஸோ ஆனால் நம்ம அதை விட்டு எஸ்கேப்பும் ஆக முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுதான் ஸோ திரு திருக்குறள் வகுப்புகள் நடத்துறது ப்ளஸ் அது தொடர்பான சொற்பொருள் நடத்துறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா வி முனுசாமி நான் சொன்ன ஷார்ட்கட்டை பார்த்துக்குவாங்க சரிங்களா ஸோ அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை போன்றவைகளை எழுதியவர் யார் ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா குழந்தை தொழிலாளர் முறை குழந்தைகள் வந்து பள்ளிக்கு தான் போகணும் அவங்க வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த அதை வலியுறுத்தியும் அதே மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வற்புறுத்தி அது சம்பந்தப்பட்ட சிறுகதை புதினம் கட்டுரைகள்லாம் எழுதினது யார் அப்படின்னா கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன் சுப்ரபாரதி மணியன் சரிங்களா சோ இந்த பெயரை வச்சே சொல்லிடலாம் ஸோ பாரதி இருக்காரு இல்லைங்களா பாரதியாருடைய மேலே இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரு ஏற்கனவே வந்து பாரதியை பார்த்து இன்ஸ்பைர் ஆயிட்டுதான் வந்து பாரதி தாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பெயர் வச்சிருப்பாரு இவரும் பாரதி மேலே இன்ஸ்பைர் ஆனதுனால இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பாரதியாருடைய இயற்பெயர் என்ன சுப்ரமணியன் ஸோ அதுக்கப்புறம் பாரதி கிடைச்ச பட்ட பேர் என்ன பாரதி ஸோ இந்த சுப்ரமணியன் அப்படியே ரைட்டாக பிரித்து அதை அப்படியே ஸ்பிட் பண்ணிட்டு அந்த பாரதி நடுவில் போட்டு சுப்ரபாரதி பாரதி மணியன் சொல்லிட்டு யார் பேர் வச்சுக்கிட்டாரு சரிங்களா ஸோ அதுதான் விஷயம் ஸோ இருபத்தி ஓராவது கேள்வி என்னன்னா சுப்ரபாரதி மணியன் சொல்லி இயர் பேர்லாம் கொடுக்கல இதுதான் பெயர் ஸோ இப்படிதான் பெயர் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி சங்ககால மக்களின் வீரத்தை சங்ககாலம்னா முன்காலம் சரிங்களா சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு புறநானூற்றில் ஒரு பாடலை பாடிய பெண் பார்ப்போலவர் யார் சங்ககால மக்கள் வந்து அவங்களுடைய வீரத்தை கருப்பொருளாக கொண்டு சரிங்களா சங்ககாலத்துல வந்து என்ன வீரத்தை குறிக்கிறது எது போருக்கு தான் ஸோ இப்போ எப்படி மில்ச்சிக்கு போகிறது ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிற மாதிரி ஸோ அந்த காலத்தில் வந்து போருக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமா ஒரு வீரமாக சொல்வாங்க ஸோ அப்படியே அந்த சங்ககால மக்கள் வீரத்துக்கு வீரத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கருப்பொருளாக கொண்டு புறநாளூற்றில் ஒரு பாடலை பாடிக்கிறாங்க அது ஸ்பெஷலாக யார் அப்படின்னா ஒரு பெண்பாடு புலவர் அந்த பெண்பாற் புலவர் யாருன்னா பார்க்க வரும் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காவற்பெண்டு ஸோ காவற்பெண்டு அப்படிங்கிறது ஒரு சங்கஹாலு பெண் பார்ப்புலவர் ஸோ இவர் வந்து புறநானூற்றில் ஒரு பாடலை பாடிருக்காங்க சரிங்களா அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி செயலுக்கே உரிய எதுகை மூனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் ஸோ செய்யல் சொல்கிறோம் இல்லைங்க அந்த செயலுக்கே உரிய அந்த எதுகை மூனைன்னா சொல்கிறோம் இல்லைங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரைநடைக்குள்ளே கொண்டு வந்தது யார் என்ன ராபி சேது பிள்ளை சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா செய்ய செய்யலதான் வந்து இந்த எதுகை மோனை அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம பயன்படுத்துவோம் ஆனா இது வந்து உடல்நடைக்குழுவை கொண்டு வந்த பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இது எப்படி ஷார்ட் ஞாபகம் என்னையாபிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸோ இந்த எதிரேன் முனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து என்ன சொல்றது செயலில் வந்து இருந்திருக்கு ஸோ போரிங் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு போரிங் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் சோ ஒரே வந்து அதே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்போ அதுலேயும் போரு இதுலேயும் போரு ஸோ ரொம்பவே போர் ஆகிட்டு என்ன சேது மாதிரி ஆகிடுவோம் அப்பா எப்படா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா ஸோ அதுதான் ஸோ அப்போ என்னன்னா ட்ராப்பி சேது பிள்ளை சேவோம் ஷார்ட் கட் சொல்லணுங்கிறதுக்கான எதையோ சொல்லிட்டு இருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்த இருபத்தி நாலாவது கேள்வி திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் முன்னாடியே ஒரு திருக்குறளை பத்தி பார்த்தோம் அது என்ன கிளாஸ் எடுக்கிறது பிளஸ் சொற்பொழிவுகள் எடுக்கிறது சோ அப்படி பண்ணா என்ன சாமி அப்படின்னு முனி சாமி நம்ம பார்த்துட்டோம் இதுல என்னன்னா திருக்குறள் நிறைய பரப்புறதா திருடைய வாழ்நாள் கடமை ஸோ நம்ம ஒரு வாழ் நம்ம வாழ்வு எடுக்கிறது எதுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றது ஒரு நல்ல கெரியர் அமைச்சுக்கிறது அல்லது நல்ல குடும்பத்தை அமைச்சிக்கிறது சரிங்களா ஸோ மனுஷன் பிறக்கிறதே அதுக்காக ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல வேலை சரிங்களா ஸோ அதுதாங்க ஸோ அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து சரியாக அமைச்சுக்கொடுங்க நீங்கள் ஒரு தப்பாக போச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஸ்திருத்தி சரியாக அமைச்சிக்கணும் சரிங்களா ஸோ அது போகிற போக்குலையே போனீங்க அது அப்படியே உங்களை வெள்ளத்தில் அடிச்சுட்டு கொண்டு போய் நான் டேரக்டாக கடலையே விட்டுறோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இந்த அதாவது திருக்குறள் நிறைய பரப்புறது தான் தன்னோட வாழ்நாள் கடமை ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை எல்லாருமே மனுஷனா என்ன ஸோ வந்து நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபோ அதுக்கப்புறம் கேரியர் இதுதான் வந்து எதிர்பார்க்கறது பட் இவருடைய வாழ்நாள் கடமை எதுனா அந்த திருக்குறள் நிறைய பரப்புறது தான் நம்ம அப்பேற்பட்ட மனுஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் சோ குன்றக்குடி அடிகளார் வந்து தன்னுடைய வாழ்நாள் கடமை எதை நினைச்சாருன்னா திருக்குறள் நெறிய பரப்புனது தான் சரிங்களா சோ வாழ்நாள் கடமை அப்படின்னா சோ என்ன சொல்றது குன்றக்குடி சரிங்களா சோ வாழ்நாள் கடமை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சோ அடுத்து இருபத்தி கேள்வி தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்று அழைக்கப்படும் நூலகம் இது நம்ம தமிழ்நாட்டிலே மைய நூலகம் அப்படின்னா முக்கியமான நூலகம் மையம்னா என்னங்க சோ மையம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கூடாது சென்ட்ரல் இருக்கு நூலகம் அப்படின்னு எடுத்துக்கூடாது சோ முக்கியமான நூலகம் சோ இப்போ எக்ஸாம்பிள் இப்ப ஆர்பிஐ அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது இந்திய மைய வங்கி அப்படின்னு கூட சொல்லுவோம் மைய வங்கி சரிங்களா சோ அப்படின்னா அது வந்து என்ன சென்டர்ல இருக்கா சென்டர்ல மேபி இருக்கலாம் மும்பைல தான் இருக்கு அது சென்டர்ல கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் அது அது சென்டர்ல இருக்கனால அப்படி கிடையாது சோ அதுதான் வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒரு பொதுவான வங்கி சோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு மைய மைய நூலகம் அப்படின்னா எது அப்படின்னா கேக்குறாங்க சோ ஆன்சர் என்னன்னா கன்னிமாரா நூலகம் இது ஒரு பழமையான நூலகம் சோ ஆன்சர் வந்து கன்னிமாரா நூலகம் சரிங்களா சோ இதுக்கு எப்படி ஷா கன்னி மாறா சரிங்களா ஸோ வந்து என்னன்னா இதுக்கு எப்படி ஷார்ட்கட் நான் போயிச்சுக்கணும் அப்படின்னா இந்த நூலகம் வந்து ரொம்ப பழமையானது ஸோ கன்னித்தன்மை மாறாது அப்படின்னா அந்த நூலகம் வந்து அப்படியே அந்த காலத்துல இருந்தால் இன்னமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் போய்சிக்கோங்க சரிங்களா ஸோ மைய நூலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற நூலகங்கள்லேயே முக்கியமான நூலகம் அப்படிங்கிறதுனால ஸோ எப்பவுமே லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த நூலகம் வந்து ரொம்பவே பழசாக இருந்தாலுமே கன்னித்தன்மையோடயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஷார்ட்கட் கட் மொக்கையாக இருந்தால் மன்னிக்கவேன் ஸோ ஆயிரத்தி இருபத்தி ஆறாவது கேள்வி கன்னிமாறான் உலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் இடம் கன்னிமாறான் உலகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆன்சர் என்ன வருடம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஸோ அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் சோ கன்னிமாறான் உலகம் அப்படிங்கிறது இந்தியா தமிழ்நாட்டுடைய மைய உலகம்ட்டு அழைக்கப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு நோட் பண்ணிக்கோங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன சொல்ற எல்லாமே உலக மக்கள் எல்லாம் தமிழ்நா இந்தியா மக்கள் எல்லாமே படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ப்ராப்பராக

சரி கடலை ஒட்டி இருக்க ஓரளவுக்கு கொஞ்சம் தூரம் வந்து அந்த போட்டில் போனால் போய் பார்க்கலாம் நான் சின்ன வயசுல ஒரு டைம் போயிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அவருடைய கால் மேலே இந்த ஃபோட்டோஸ் எடுத்ததுலாம் இன்னும் கூட இருக்கு ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ அது எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அந்த திருவள்ளூர் சிலை எவ்வளோ வெயிட் இருக்கும் எவ்வளோ தூரம் அந்த கருங்கல்லாலே கட்டிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் டன் எடை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வெயிட் ஏழாயிரம் டன் எடை அளவுக்கு அது வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை கருங்களை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க ஸோ நார்மலாக கட்டினா அங்கே எடுக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த கடற்கோள் கடற்கோள் வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உப்பு தண்ணி காற்று ஸோ இது வந்து அதனால் கருங்களை தான் கட்டியிருப்பாங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளையும் இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் ஸோ ஐரோப்பிய கலை ஸோ ஐரோப்பிய கலைக்குன்னு ஒரு ஓவிய டேலண்ட் இருக்குங்க அந்த ஐரோப்பிய கலை நுணுக்கத்தையும் பிளஸ் இந்திய கதை மரபுகளையும் இணைத்து இந்திய கதைன்னு சொல்லிட்டு இருக்கும்ல ஸ்டோரியில் என்ன நிறைய இருக்கும் இல்லைங்களா ஸோ பழங்கால ஸ்டோரியில் என்ன இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த இந்திய கதை மரபுகளையும் இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் ஸோ அதாவது அவருடைய தாட்ல வந்து ஐரோப்பிய கலையும் இருக்குது இந்திய கலையும் இருக்குது ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஓவியத்தில் ஒரு புதுமையை கொண்டு வரார் அந்த என்ன பாத்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா சரிங்களா ஓவியம் ரவிவர்மா சரிங்களா ராஜா ரவிவர்மா சரிங்களா ராஜா ரவிவர்மா ரி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் ஸோ நாட்காட்டி ஸோ கேலண்டர்ல மேலே வந்து இமேஜஸ் கொடுக்குறாங்க பிக்சர்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வரைகிற ஓவிய முறையை வந்து கண்டுபிடிச்சதில் முன்னோடியாக கருதப்படுறது யாரு ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டைய ராஜு சரிங்களா ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட் கட் அப்படின்னா இப்போ நாட்காட்டி கீழே மந்த்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ மேலே தான் வந்து அந்த இமேஜ் இருக்கும் ஸோ கொண்டையில இருக்குது ஸோ கொண்டை அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே மேலே உச்சியில் தெரியும் இல்லைங்களா ஸோ நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வியூவில் பார்த்தீங்கன்னா அதுதான் மேலே தெரியும் ஸ்பெஷலா சரிங்களா

பசார் பெயிண்டிங் சரிங்களா ஸோ பசார் பெயிண்டிங் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னோம் அதுக்கு முன்னாடி வச்சு ஷார்ட் கட்டி இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நாட்காட்டி ஓஎம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஸோ அது வந்து என்ன சொல்கிறது ஸோ மோஸ்ட்லி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறத விட பஸார் பஸ்ஸானா எல்லாரும் வந்துட்டு போகிற இடம் ஸோ அங்கே வந்து கா பிக்சர்ஸோட ஒரு காலண்டர் மாட்டி வச்சோம் அப்படின்னா அந்த இமேஜஸ் வந்து எல்லாருமே நோட் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட விளம்பரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் பஸாரில் அதை வைக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நாட்காட்டி ஓவியங்களை பஸாரில் வச்சால் இன்னும் பெனிஃபிட் ஸோ நாட்காட்டி ஓவியத்தோடைய இன்னொரு பேர் வந்து பஜார் பெயிண்டிங் ஷார்ட்கட் சொல்கிறேன் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி இது ஃபஸ்ட்டு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு சரிங்களா ஸோ இப்போ இதில் பாருங்க முப்பத்தி ஓராவது கேள்வி ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஸோ இதில் ஓ அப்படிங்கிற ஒரு நெடு எழுத்து சரிங்களா ஸோ ஓ என்ற ஒரு அருத்து ஒரு மொழியுடைய பொருள் என்ன அப்படின்னா மதக நீர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மதக நீர் ஸோ ஓ அப்படின்னா அந்த ஒரு எழுத்துக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது ஸோ மத நீர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இது எப்படி ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்காக சொல்கிறாங்க கரெக்டான இதுன்னு எனக்கு தெரியாது ஸோ இப்போ எப்படி இப்போ மதக நீர் அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறது இருந்து தண்ணி திடீர்னு திறந்து விடுறாங்க ஸோ அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து என்ன சொல்கிறது அந்த எப்பயுமே வந்து அந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இப்போ அணை இருக்குது அப்படின்னா அந்த அணை தண்ணி போகும் இல்லைங்களா திறந்து விட்டுருப்பேன் ஸோ அதை ஒட்டி வந்து சில பேர் வந்து விவசாயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ திடீர்னா வந்து அந்த அணை திறந்து திறந்த மதகம் மூலமாக தண்ணி திறந்து விடுறப்ப ஸோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ யாராவது வீடு சின்னதாக யாராவது குடிசை மாதிரி வீடு கட்டி வச்சுருந்தாவோ அல்லது ஏதாவது விவசாயம் பண்ணி வச்சிருந்தாங்க அதில் ஸ்பாயில் ஆகும் ஸோ அப்போ ஓ அப்போ ஏன்னா ஐயோ ஓ ஓ தண்ணி வந்துருச்சா ஓ தண்ணி வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா ஓலம் சவுண்ட் விடுவாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ஓ அப்படின்னா மதகநீர் மதகநீர்லருந்து தண்ணி வந்துச்சுன்னா ஓ அப்படின்ட்டு ஓலம் விடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோம் சரிங்களா ஷார்ட் நான் சொல்றேன் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பெயர் நோ என்ற ஓரழுத்து ஒரு மொழியின் பெயர் இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன அப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வருங்க சரிங்களா இதில் நோ அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இ அப்படிங்கிற வார்த்தை போடுங்க நோய் அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஆனா அந்த மீனிங் வராது சரிங்களா ஸோ நோய் அப்படின்னா ஒத்து ஒத்துக்கூழி சொம்பு வந்துச்சானாங்க ஒத்த கூலி சாரி ஒத் கால் அப்படி சரிங்களா ஒத்த கொம்பு சரிங்களா ஒத்த கொம்பு வந்துச்சா மட்டும்தான் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சரிங்களா சரி இப்போ ரெட்ட கொம்புன்னு வருதா ரெட்ட கொம்பு வந்தா என்ன அதுக்கு அப்படியே பக்கத்தில் ஈங்கிற வார்த்தை போட்டிங்கன்னா நோயின்னு வந்துடும் ஆனா தப்பு அது சரிங்களா ரெட்ட சுளி வந்துச்சு அப்படின்னா ரெட்ட கொம்பு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வறுமை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ நோய் நோய் இருக்க வீட்டுல வறுமை இருக்கும் ஸோ ரெட்ட கொம்பு வந்தா அதுக்கு டைரெக்டா வந்து நோய் அப்படிங்கிற மீனிங் வந்து போடக்கூடாது அது தப்பு சரிங்களா அப்படியே ஆப்போசிட்டா வரும் நோ அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம் ஸோ முப்பத்தி எட்டாவது முப்பத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க நோ கொம்பு இருக்க நோய் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நோய் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதில் ஒத்தக்கொம்பு கொம்பு வந்தாங்கன்னா நோயின்னு வரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போடணும் ஸோ இதுக்கு வந்து கொம்பு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நோய் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ கொம்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வறுமை அப்படின்னு அர்த்தம் கொம்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நோயின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க சரிங்களா நோ அப்படிங்க எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கேட்குறாங்க இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா ரெட்ட ரெட்டொம்பு இருக்கிற நோவை கொடுத்து இந்த சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பக்கத்தில் ஈங்கிற வார்த்தையை போட்டு பாருங்க நோயா அந்த நோய்க்கு அப்படியே ஆப்போசிட் அந்த நோயை மட்டும் சூஸ் பண்ணாதீங்க ஆன்சர்ல சரிங்களா ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா வரது வறுமை வறுமையை வந்து ஒரு வகையான நோய் தானே சரிங்களா ஸோ அடுத்து இந்த ஒத்தக்கொம்பு வருது இல்லைங்களா ஸோ ஒத்தக்கொம்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரெட்டை கொம்பாக மாத்திட்டு அது நோயா மாத்திக்கணும் சரிங்களா ஸோ டைரெக்டா நோயின்னு வராது ஒத்த கொம்பு வந்தால் மட்டும் அது நோயின்னு எடுத்துக்கோங்க முப்பத்தி நாலாவது கேள்வி வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட காரணம் வே ராமலிங்கனார் வந்து அவரை நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க சாரி காந்திய கவிஞர் அப்படின்னு அழைச்சாங்க காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளுடைய கொள்கைகளால் வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டு ஸோ அவருடைய காந்திய காந்தியத்தை ஃபாலோ பண்ணதுனால இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா சிம்பிள் தான் காந்தியடிகளுடைய கொள்கைகளால் இருக்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க ஸோ அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி வரதன் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட காரணம் ஸோ காலமேக புலவர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ ஆனால் அவருடைய இயற்பயர் வரதன் தான் ஆனால் அவர் ஏன் வந்து அவர் காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மேகம் மலை பொழிவது போல கவிதைகளை வரைந்து பாடியதால் ஸோ மேகமையோடைய மலை கடகடன் பெயர மாரி இவருடைய கவிதைகள் வந்து அப்படி இருக்குமா சரிங்களா ஸோ அதனால வந்து இவர் வந்து காள்மிகப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா முப்பத்தி ஆறாவது கேள்வி ராசகோபாலன் சுரதா என்றுழைக்கப்பட காரணம் ஸோ ராசகோபாலன் அப்படிங்கிறது இயற்பெயர் ஸோ அவர் ஏன் வந்து சுரதான்னு அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலி அவரே வச்சுக்கிட்ட பெயர் தான் சரிங்களா ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ முப்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க ஸோ ராசகோபாலன் வந்து பார்த்தீங்கன்னா சுரதான் அழைக்கப்பட காரணம் என்ன பாரதிதாசன் மீது மிகுந்த பற்றுக் கொண்டதால் ஸோ இந்த வரதன் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் இருக்கார் இல்லைங்களா ஸோ ராசகோபாலன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து ரொம்பவே பற்று வச்சுருந்தாராம்மா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரதிதாசன் அப்படிங்கிற பெயரை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் என்ன சுப்பு ரத்தினமா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சுப்பு ரத்தினமும் அதை பின்னாடி தாசன் தாசன்னா என்ன ஆக்சுவலி தாசன்னா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் தான் அவரை வந்து அவரால் ஈர்க்கப்பட்டு அவரை ஃபாலோ பண்ணுறது தான் தாசன்னா அடிமை மாதிரி சரிங்களா ஸோ அவருக்கு நான் அடிமைப்பா ஃபேன் பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த ஃபேன் அப்படிங்கிறது தான் வந்து தாசன் அந்த ஃபேன் அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து அடிமை அவருடைய தாசன் தான் சரிங்களா இப்ப நம்ம ஃபேன் மூமெண்ட் ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்றதா அந்த காலத்துல எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அவருடைய என்ன சொல்றது அவருடைய அடிமை அப்படிங்கிறத வந்து தாசன் அவருடைய தாசன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன தான் வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்திர பாரதிதாசன் பெயரை வச்சுக்கிட்டார் இல்லைங்களா ஸோ அப்படி சாரி பாரதிதாசனே வந்து அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியருடைய பெயரை பாரதிதாசன் வச்சிருப்பாரு ஸோ அந்த பெயரை இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய டைரக்டர் டேரக்டான பெயர் வைக்காம பாரதிதாசனுடைய இயற்பயர் இருக்கும் இல்லைங்களா சுப்ரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரை சுப்புரத்தின தாசன் சொல்லிட்டு வச்சுட்டார் ஸோ அதே மறுபடியும் சுக்கிற அந்த ஃபர்ஸ்ட்டு சூங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ராங்கிற வார்த்தை வார்த்தை அதுக்கப்புறம் தாங்குற வார்த்தை ஸோ இதெல்லாம் சேர்த்துனா சுரதா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் ஸோ இதையே அவருடைய புனை பெயராக வச்சுக்கிட்டாரு இப்போ புரியுது இல்லைங்களா ஸோ ராசகோபாலன் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் மேலே ரொம்பவே பற்று வச்சுருந்தாரு ஸோ அதனால் அவருடைய பெயர் அவருடைய இயர்பெயரான சுப்புரத்தினம் அப்படிங்கிற பெயரையும் ஸோ அதுக்கு பின்னாடி தாசன் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு ஸோ அதையும் சுருக்கி அதுலேருந்து ஒரு மூணு லெட்டர் எடுத்து சூரதா அப்படின்னு சொல்லிட்டு சுரதான்னு நீங்கள் வச்சுக்கிட்டாரு சரிங்களா அவ்வளோதான் இதே மாதிரி வந்து பாரதிதாசன் சரிங்களா பாரதிதாசனுடைய மேல பற்றுக்கொண்டதுனால சோ பாரதியுடைய பெயருக்கு பின்னாடி தாசன் சேர்த்து தன்னுடைய பெயரை பாரதிதாசன் வச்சுக்கிட்டாரு சரிங்களா இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஏன் தன்னுடைய நேம் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் வந்து சிமலரா நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்கள் ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது ஸோ ஆசிய யானைகள் அப்படின்னா நம்ம இந்தியாவில் பார்க்குற யானைகள் எல்லாமே ஆசிய யானைகள் தான் ஸோ இந்த ஆசிய யானைகளில் ஆண் பெண் அப்படின்னு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எது முக்கியமாக உதவுது அப்படின்னா தந்தம் தான் ஸோ ஆன்சர் வந்து தந்தம் ஸோ தந்தம் அப்படின்னா அந்த பல்லு தான் ஒரு டைப் ஆஃப் பல்லு தான் இருக்கு சரிங்களா ஸோ அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி ஆசிய யானைகளில் எந்த யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு ஸோ அப்படியே ஆண் பெண் ஆண் பெண்ணுக்கு வந்து டிஃப்ரென்ஸை காட்டுறது தந்தம் தான் ஸோ அதில் எந்த யானைக்கு எவ்வளோ எந்த டைப் ஆஃப் யானைக்கு வந்து தந்தம் இருக்கும் அப்படின்னா ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஆண் யானை சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது எவ்வளவு மாத்திரை அளவு ஒலிக்கும் சோ ஐஹார குறுக்கம் அப்படிங்கிறது ஒரு சொல்லுல முதல்ல அந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் அப்படின்னா சோ முதல்ல வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரை ஒன்றே மாத்திரை சரிங்களா சோ அடுத்து பாருங்க நாற்பதாவது கேள்வி ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எவ்வளவு மாத்திரை ஒழிக்கும் சோ அதே ஐகார குறுக்கம் வந்து ஒரு சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா அது எவ்வளவு மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் சோ ஆன்சர் என்னன்னா ஒரு மாத்திரை சரிங்களா சோ சொல்லோட முதல்ல வரப்ப ஒன்றை மாத்திரை சோ சொல்லோடைய இடையிலும் இறுதியிலும் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை சோ ஒன்றை மாத்திரை அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை சரிங்களா சோ ஆயிரத்தி நாற்பத்தி ஓராவது கேள்வி அத்ய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் இத்திருக்குறளில் யாருடைய செல்வம் சான்றோரால் ஆராயப்படும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சோ அவ்விய இது ஒரு ஆக்சுவலி ஒரு திருக்குறள் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியா கேடும் நினைக்கப்படும் இந்த திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய செல்வம் வந்து சான்றோரால் ஆராயப்படும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஓ கட்டறிந்த சான்றோர் இருக்காது இல்லைங்களா சோ அவர் வந்து யாருடைய செல்வத்தை வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க சோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பொறாமை கொண்டவருடைய செல்வம் பொறாமை இல்லாதவருடைய வறுமை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை கொண்டிருக்காங்க அவங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்கும் ஆனால் இன்னொருத்தர் வந்து பொறாமை இல்லாமல் இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட வந்து வறுமை இருக்கும் சரிங்களா ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடைமுறையில் நிறைய இருக்குது ஆனால் அதுக்காக வசதியாக இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கெட்டவர்களும் இல்லை அதே வசதியாக இருக்கவங்க கெட்டவங்களும் இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி வறுமையில் இருக்கிற எங்கள் எல்லோருமே நல்லவங்களாம் கிடையாது ஸோ அதிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாகவும் இருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பரான பர்சன்ஸும் இருக்காங்க ஸோ நடைமுறையில் நான் இது நாலு டைப் ஆஃப் பீப்புள்ஸையும் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா ஸோ அதுதான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹை கிளாஸில் வந்து பார்த்திங்கனா ஹை கிளாஸ்னா நான் எக்னாமிக் சரிங்களா மணியில் சொல்கிறேன் ஸோ அதில் ஹை லெவலில் இருக்கிறவங்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்சன்ஸும் இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒஸ்டான்ஸ் ஒஸ்டானவங்களும் இருக்காங்க அதே மாதிரி வறுமையில் இருக்காங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ வறுமையில் இருந்ததுமே அவங்க வந்து ஓவராக பண்ணுவாங்கன்னு நம்ம நிறைய பேர் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்காங்க ஸோ அதே மாதிரி அதுலேயுமே ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே முன்னேறத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுற நிறைய பேர்த்து நான் பார்த்துருக்கேன் ஸோ சம்டைம்ஸ் இதை படிக்கிற பசங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஎன் பிசிக் படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு கஷ்டம் இருக்கும் ஆனால் வந்து அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போடுவாங்க அதை பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா சார் பரவாயில்லப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அவங்களா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே திருவாங்க அதில் மாற்றமே இல்லை மேபி லேட் கூட ஆகலாம் ஸோ வந்து ஒருத்தரை பார்த்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ஜாப் வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறப்பே வந்து நமக்கான போஸ்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃபிக்ஸ் பண்ணி கடவுள் வச்சுருப்பாரு அதுதான் உண்மை ஸோ கடவுள் இருக்காரு இல்லை என்ன நினச்சாலும் சரி நமக்கு வந்து நமக்கு அந்த ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்ட்டு அந்த போஸ்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபிக்ஸான ஒன்று தான் ஆனால் அதற்குரிய பேஷன்ஸ் நமக்கு இருக்கணும் நமக்கு டிகிரி முடிச்சோம்னா நமக்கு கிடைக்கிற ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்காங்க ஸோ அவங்க போய் பார்த்தீங்கன்னா காலேஜ் அரியரில் வச்சிருப்பாங்க ஸோ அதுக்காக அவங்க டேலண்டடும் அப்போ ரொம்ப லேட்டாக ஒருத்தர் கிடைக்கும் அதுக்காக இங்கே டேலண்டட் இல்லை அப்படின்னா கிடையாதுங்க ஸோ வந்து ஐஏஎஸ்ஸான எத்தனையோ பேர் வந்து காலேஜ் அரியர் வச்சவங்களா இருப்பாங்க ஸ்கூல்ஸில் வந்து ஆவரேஜாக படிச்சவங்களாம் இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் அது இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற படிப்புக்கும் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு எப்போ அந்த போஸ்டிங்கில் உங்களுக்கு அந்த சீட் இருக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அப்போ தான் நீங்கள் கிடைக்கும் அது வரலாம் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் பொறுமை பொறுமை தன்னம்பிக்கையும் இருக்கணும் யார் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க நம்மளுடைய கஷ்டமும் நம்மளுடைய இதுவும் நமக்கு மட்டும்தான் தெரியும் சொல்கிறீங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நாம் அந்த லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து ரீச் பண்ணுறவர்கள் நம்மளை பற்றி வந்து புறம் அப்படிங்கிறது பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம அந்த பர்டிகுலர் ப்ளேஸை வந்து ரீச் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம ஜாப் வாங்காதவர்கள் நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஜாப் வாங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க சரி எல்லா இடத்துலையுமே இது நடக்கிறது தான் சரிங்களா ஸோ அதுதான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இதில் பா இதுல நாற்பத்தி ஓராது கேளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பொறாமை கொண்டவருடைய செல்வம் பொறாமை இல்லாதவருடைய வறுமை இது ரெண்டும் வந்து சான்றோரால் ஆராயப்படும் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஸ்ட்ரீம் என்ற சொல்லின் தமிழாக்கம் ஸ்ட்ரீம் என்று சொல்லி தமிழகம் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நீரோடை ஸோ ஆன்சர் வந்து நீரோடை சரிங்களா ஸோ அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி திருக்குறளில் அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது ஸோ திருக்குறளை வந்து அறத்துப்பால் வந்து எத்தனை அதிகாரங்களை கொண்டது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் வந்து மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொண்டது ஸோ திருக்குறள் மொ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அதிகாரங்களை கொண்டது ஸோ அதில் அறத்துப்பாலில் வந்து முப்பத்தி அதிகாரங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி அரிச்சந்திரன் என்னும் மன்னர் எந்த அறத்தை கடைபிடித்தார் ஸோ அரிச்சந்திரன் ஸோ அரிச்சந்திரன் அப்படிங்கிற மன்னர் வந்து பொய்யே பேச மாட்டாங்களாம் ஸோ ரொம்ப 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 வருத்தான பர்சன் சரிங்களா ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம லைஃப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய் பேசாத ஒரு பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேற லெவலில் எங்கள் ஆட்டிடியூட் இருக்கும் ஸோ ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறது நான் பொய் பேசுகிறவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அவங்க அவங்க வந்து என்ன தான் வந்து அது பொய் இருக்கா இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது சரிங்களா ஸோ மக்கள் வந்து ஜட்மெண்ட் பண்ணிடுறாங்க ஆல்ரெடி சரிங்களா அவங்க என்ன தான் உண்மையை சொன்னாலும் மக்கள் வந்து எதுவுமே ஏற்றுக்கிறது கிடையாது ஆனால் பின் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சக்சீட் ஆகிட்டோம் அப்படின்னா அது ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி உலகம் சரிங்களா அரிச்சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் அப்படிங்கிற அரத்தை வந்து கடைபிடிச்சிருக்காங்க சரிங்களா எப்பயுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டாம்ப் மாதிரி இருங்க நான் வளைஞ்சு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை யாரோ வந்து வளைஞ்சு போய்க்கிறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் எப்பயுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருங்க ஸோ அதற்கான ஒரு பெனிஃபிட் வேல்யூ வந்து உங்கள் லைஃப்பில் எப்பயாவது கிடைக்கும் ஸோ இந்த லாயலாக இருக்குன்னு சொல்கிற லாயல் லாயல்னால் விஸ்வாசமாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது அதே மாதிரி டிசிப்ளின் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியம் எந்த இடத்துலையுமே அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத விட்டுற விட்டுறாதீங்க சரிங்களா டிசிப்ளின் அப்படிங்கிறது ஸோ உடல் அளவில் இருக்கிற உலகத்தை பற்றி மட்டும் இல்லை அதுவும் முக்கியம் தான் ஸோ அதை தாண்டி டிசிப்ளின் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக இருக்கிறது யாருக்கும் டிஸ்டர்ப் கொடுக்காமல் ஸோ ஒரு ப்ராப்பராக இருக்கிறதா வந்து டிசிப்ளின் ஸோ ஒர்க்கு கரெக்டாக பண்ணுறது ஸோ இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளினாக பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அரிச்சந்திரன் அப்படிங்கிறது போய் பேசாமல் அப்படிங்கிற அறத்தை கண்டுபிடிச்சிருக்காரு ஃபாலோ பண்ணியிருக்காரு சரிங்களா அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி வேயா மாடம் என்ற சொல்லின் பொருள் ஸோ வேயா மாடம் இப்போ தெரியுது வேயா மாடம் அப்படின்னா அவங்க அந்த கீர்த்தெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு அவங்க வந்து வே இது பண்ணலை ஸோ அதை வச்சு அவங்க வந்து அந்த மாடத்துக்கு வந்து கவர் பண்ணலை ஸோ அதனால தான் அதை வேயா மாடம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எதை வச்சு அவங்க கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்தாவது கேள்வி வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசவே பாச சாந்து பூசப்பட்ட மா மாடம் சாந்தா அப்படின்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சும்மா மாதிரி ஒரு இது சரிங்களா ஸோ வைக்கோல் அப்படிங்கிற மாதிரி அந்த வைக்கோல்லாம் வச்சு வேயப்படாமல் சாந்து பூசினது மாடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேயா மாடம் அப்படின்னு சொல்கிறோம் வேயா அப்படின்னாவே என்ன வைக்கோலை போட்டு வேக் இது பண்ணலை அப்படி பண்ணாமல் திண்மைனா கெட்டியா கெட்டியா சார்ந்து பூசப்பட்ட மாடத்தை தான் வந்து வேயா மாடம் அப்படின்னு சொல்றோம் ஸோ அடுத்த நாற்பத்தி ஆறாவது கேள்வி அகநானூறு நூலின் மற்றொரு பெயர் ஸோ அகநானூறு நூலுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுந்தொகை ஸோ அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி மாட ஒல்லெறி என்ற சொல்லின் பொருள் மாட ஒல்லெறி என்ற சொல்லின் பொருள் ஸோ ஆன்சர் என்னன்னா கலங்கரை விளக்கம் ஸோ இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மாட மாடம்னா என்ன சோ என்னன்னா ஒரு ஹைட் ஒரு ஹைட் மாடம்னா என்ன தான் மாடத்தில் போய் விளக்கு ஏத்துங்க அப்படின்னு நம்ம குறிப்பிட்ட ஹைட் ஸோ கம்மியான ஹைட்டாக இருக்கலாம் மிச்சான ஹைட்டாக இருக்கலாம் சரிங்களா ஸோ அது மாதிரி ஒரு மாடத்தில் ஒல் எரி எரினா என்னது எரியிறது விளக்கு எரியறது சரிங்களா ஸோ அதுதான் கலங்கரை விளக்கம் ஸோ கலங்கரை அப்படிங்கிறது என்ன ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டுல அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக வந்து பாத்தீங்கன்னா அந்த தூணு கொடுத்து மேலே ஹைட்டில் வந்து விளக்கு வச்சிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து கலங்கரை விளக்கம் ஸோ மாட ஒல் எரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களே ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் யார் சோ இப்ப ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு கப்பலை கட்டுறாங்க அப்படின்னா அதை பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ரிப்பேர் பார்க்கணுமா அதுவே வந்து தமிழர்கள் ஒரு கப்பலை கட்டினாங்கன்னா அது ஐம்பது வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா சரிங்களா சோ இப்ப புரியுது இல்லைங்களா சோ ஐம்பது வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இது வந்து முன்காலத்துல இருந்த கப்பல்கள் சோ மரத்தால செய்யப்பட்ட கப்பல்கள் அப்ப இருந்த காலகட்டம் சரிங்களா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ்காரர் தான் சோ ஆன்சர் என்னன்னா வாக்கர் அப்படிங்கிறவர் சரிங்களா வாக்கர் சரிங்களா சரி இப்போ எப்படின்னா என்ன சொல்கிறது இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணி இப்போ எல்லாத்தையும் பார்த்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டியுமே வந்து கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸாக சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய வாக் பண்ணி பார்த்துருப்பாரு சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து நாற்பத்தி கேள்வி வாக் அப்படின்னா நிறைய ஆண்டுகளை வாக் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவங்க வந்து பன்னெண்டு ஆண்டுகள் இங்கே வந்து ஐம்பது ஆண்டுகள் இந்தளவுக்கு சொல்லியிருக்காரு இல்லைங்களா ஸோ நிறைய டிஸ்டன்ஸும் சரி இயரும் சரி வாக் பண்ணியிருக்காரு கடந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி சுண்ணாம்பையும் சனலையும் அரைத்து கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியை பூசினர் இதனால் கப்பல்கள் பழுதடியாமல் நெடுங்காலம் உழைத்தன இம்முறையே வியந்து பாராட்டியவர் யார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்பலுடைய அடிப்பகுதி ஸோ அந்த காலத்தில் மரத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைம்ல வந்து அது பார்த்திங்கன்னா அந்த கப்பலுடைய அடிப்பகுதிக்கு வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி இப்போ எப்படி நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து இயற்கையான பொருள் யூஸ் பண்ணி ஒரு பெயிண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு இப்போ நம்ம நார்மலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சில வீட்டுகளுக்கு வெளியில் சுண்ணாம்படி கொள்ளுங்களா ஸோ அதே தான் அந்த சுண்ணாம்பையும் அதுக்கூட இன்னொன்று என்னன்னா சணலையும் அதெண்ட்டி சேர்த்து அரைச்சிருக்காங்க அரைச்சிட்டு அது கூட என்ன கலந்து அந்த கப்பலுடைய அடிப்பகுதியில் பூசிருக்காங்க அப்படி பூசுறது மூலமாக வந்து அந்த கப்பல் வந்து பழுதடையாமல் இருந்திருக்கு ஸோ இதை பார்த்து வந்து யார் வந்துச்சா வா என்ன இதெல்லாம் சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மார்கோ போலோ ஆல்ரெடி தெரியும் மார்கோ போலோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயணி சரிங்களா ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் பயணம் செஞ்சால் அதை பற்றி எழுதுற தான் ஸோ இந்த மார்கோ போல தான் இது வந்து ரொம்பவே வேந்து பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மார்கோ போல நான் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டு கடற்பயணி சரிங்களா ஸோ அடுத்த ஐம்பதாவது கேள்வி வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் ஸோ வட்டத்தொட்டி சரிங்களா ஸோ இந்த வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு இதோட பெயர்ல வந்து இலக்கிய கூட்டங்கள் நடத்துனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டி கே சிதம்பரனார் டி கே சிதம்பரனார் சரிங்களா வட்டத்தொட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிதம்பர வட்டம் வட்டத்தொட்டி இப்போ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தொட்டி குடிநீர் தொட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டா அமைச்சிருப்பாங்க அந்த தொட்டிக்குள்ளே என்ன இருக்கு ஸோ எவ்வளோ வந்து எவ்வளோ வந்து என்ன சொல்றது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நார்மலாக நம்ம வீட்டில் தண்ணி தொட்டி வச்சிருந்தாவே அது அழுக்காயிடுது ஸோ கொஞ்சம் எவ்வளோ நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் ஸோ இது வந்து எவ்வளோ ஹைட்டில் தண்ணி தொட்டிருக்கு அப்ப அது எவ்வளோ தூசு விழுக்கும் ஸோ எவ்வளோ எவ்வளோ இருக்கலாம் மேபி இருக்கலாம் அதை கிளீன் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அது வந்து சிதம்பர ரகசியம் அது யாருக்குமே தெரியாது ஏன்னா தெரிஞ்சால் நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம் சரிங்களா அப்படி தான் ஸோ இந்த மழை காலத்தில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோரின்லாம் போட்டு அனுப்புவாங்க இல்லைங்களா ஸோ அப்போனா அந்த தண்ணி தொட்டிக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ அது ஒரு சிதம்பர ரகசியம் ஸோ